Welcome! It's general devotion time. Sit tight and enjoy the journey. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் காலையிலேயே பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கீங்களா? சரி, இப்போ இந்த ஜெனரல் டிவோஷன் ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம நெல்சன் அங்கிள் ப்ரேயர் பண்ண வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? குட்டி பிள்ளைகளே, நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா சேஃப்டியா இருக்கீங்களா? இந்த நாட்களிலே கொரோனாவின் தாக்கம் அதிகமாக நம்முடைய நாட்டிலே காணப்படுகிறது. அது நிமித்தமாக நாம் வீட்டில் இருக்கிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் இது கொரோனா டைம், நமக்கு இது பிரேயர் டைம். நாம் கலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, கடினமான கொடூரமான அந்த கொரோனாவின் மத்தியின் காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தகுந்த பாதுகாவலை கொடுத்து நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் மூலமாக இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நீர் அறிவீர் ஆண்டவரே. அதற்காக முயற்சிகள் அடிக்கிற, கடும் பிரயாசப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் பங்கு பெறுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆயருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய செம்பொருள் என்னவென்றால், டோன்ட் கவர் யுவர் சின்ஸ், பாவங்களை மறைக்காதே. ஆம் ஆண்டவர், வேதத்திலே நாம் இது முக்கியமாக காணப்படுகிறது. யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆகான் பாவத்தை மறைத்ததனால், சாபத்தீடான பொருட்களை தன்னிடம் வைத்துக் கொண்டதனால் அந்த இஸ்ரவேல் புத்திரரே மீது தேவன் கடும் கோபம் கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் பாவங்களை மறக்காதபடி பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் ஜெயம் பெற்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க முடியும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ தாமே வழிநடத்தும் முடியாக. மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். The theme for the day is Don't cover yourself. Okay குட்டீஸ், இப்போ நம்ம சிங்கிங் செஷனுக்குள்ள போக போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? சரி, வாங்க நம்ம பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணலாம். கத்தர் ஆவி என்னில் அசை பாடிட தாவீதை போல் துதிப்பேன், 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 தாவீதை போல் துதிப்பேன், 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 தாவீதை போல் துதிப்பேன். கத்தர் ஆவி என்னில் அசை பாடிட தாவீதை போல் பாடுவேன், கத்தர் ஆவி என் மேல் அசை பாடிட தாவீதை போல் பாடுவேன், 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 தாவீதை போல் பாடுவேன், 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 தாவீதை போல் பாடுவேன். மேலசை வாடிட தாவீதை போல் ஜெ
நல்ல ஆக்சன்ஸ் பண்ணீங்க. இப்போ மெமரி வர்ஸ் சொல்லி கொடுக்கிறதுக்காக ஹானா வந்திருக்காங்க. நம்ம வசனம் கத்துக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வசனம் கத்துக்கலாமா? நம்ம இன்னைக்கு கத்துக்க போற வசனம் நீதிமொழிகள் 28:13. வாங்க கத்துக்கலாம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வாங்க ஃப்ரெண்ட், நம்ம இப்ப ஆக்ஷனோட சொல்லாமா? நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, பாய். இப்போ நம்ம ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். அந்த ஸ்கிட்ல உங்களுக்காக புது கெஸ்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. யாருன்னு பார்க்கலாமா? ஜானி, எப்படிடா இருக்கு? ஏய், நல்லா இருக்கேன்டா மைக்கேல், நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. எவ்வளவு நாள் ஆச்சுடா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி. ஆமாடா ஃப்ரெண்ட். சரி, உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. டேய், நீ ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கடா. ஹே, தேங்க்யூடா. உன்னுடைய பனியன் கூட ரொம்ப சூப்பரா இருக்குடா. அப்படியா? தேங்க்ஸ்ரா, தேங்க்ஸ்ரா. ஹே, கேமரா அது ஏதோ நினைக்கிறேன். எனக்கு தெரியாம போச்சுடா, நான் கூட ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு பெண்ணு தான் வாங்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா. ரொம்ப நல்லா இருக்குடா அந்த பெண்ணு. ஆமாடா, இது கூட சூப்பரா இருந்தா. ஏய், நான் கூட உடனே வாங்கணும். சரிடா ஃப்ரெண்ட், ரொம்ப சந்தோஷம் நம்ம மீட் பண்ணதுல. நம்ம உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் மீட் பண்ணோம், சரியா? சரிடா, பாய். சரிடா, பாய். பத்திரமா இரு, சரியா? சரிடா, ஓகே, பாய். அண்ணாச்சி, அண்ணாச்சி, எங்க போனாரு அண்ணாச்சி? என்னாச்சி? என்னல அண்ணாச்சி, உங்க கடையில பெண் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த பார்க்கர் பெண் இருக்கா? இருந்துச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு. என்னது காலி ஆயிடுச்சா? எனக்கு சரி, 250 ரூபாய் குடு. அண்ணாச்சி, நான் போயிட்டு காசு எடுத்துட்டு வர, சரிங்களா? இல்லை, காசே இல்லாம வந்து இங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறேன். போல அண்ணாச்சி, கோச்சுக்காதீங்க அண்ணாச்சி, அது எடுத்து வைங்க, யாருக்கும் கொடுத்துருவீங்க, சரியா? போல போல, போய் முதல்ல காசு எடுத்துருவாள். வந்துட்டான் காசு இல்லாம வேங்கையை வீசிக்கிட்டு. அண்ணாச்சி, கோச்சுக்காதீங்க அண்ணாச்சி, அண்ணாச்சி. என்னடா போடுவோம். என்ன பண்றது இப்போ? எப்படியும் அந்த பெண்ணு வாங்கணுமே. என் ஃப்ரெண்ட் வாங்கிட்டான், நான் இன்னும் வாங்காம இருக்கிறேன். எப்படியாவது அந்த பெண்ணு வாங்கணும். முட்டகன் ராமசாமி அண்ணன் கடையில போய் எப்படியாவது வாங்கிடணும். என்ன பண்ணலாம்? சரி, நம்ம டாடி கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், அவர் நிச்சயம் வாங்கி தருவாரு.
போனாலும் எங்கேயாவது போயிடுறாரு, திடீர் திடீர்னு காணாம போயிடுறாரு. டாடி எங்க போறாரு? அந்த தாடிக்கார தாடி என்னடா என்ன, ஏன் இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்கிற, என்ன விஷயம்? டேடி என்ன டேடி, ஆனா உன்ன இங்க காணாம போயிடுறீங்க. டே டேடிக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன விஷயம் சொல்லு. டேடி நீங்க நல்ல டேடி தானே. டே விஷயத்துக்கு வா. டேடி எனக்கு நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்க இல்ல? டே உனக்கு என்ன வேணும் இப்போ? டாடி எனக்கு எனக்கு பார்க்கர் பெண் வாங்கி தருங்களா. என்னது பார்க்கர் பெண்ணா? இப்ப என்ன வாங்கி எழுத போறியா? ஸ்கூல்ல லீவ்ல தானே இருக்கு. டாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க தெரியுமா? டேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்கிறதுக்காக நம்ம வாங்கணுமா? இப்ப அப்பா கிட்ட காசு இல்ல, அப்பா காசு வந்த பிறகு வாங்கி தரேன் சரியா? டாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது டாடி, ப்ளீஸ் எனக்கு வாங்கி கொடுங்க டாடி. டேய் என்ன நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீ கீழ்படியாம கேட்டுக்கிட்டே இருக்கிறிய. டாடி கிட்ட காசு இல்லை, நான் அப்புறமா வாங்கி தரேன் சரியா? இல்லை இல்லை எனக்கு இப்பயே வேணும். டேய் பயமுடுறா, போங்க உன் கூட நான் பேச மாட்டேன் போங்க. வந்துட்டான். என்ன பண்றது, இந்த டாடி வந்து வாங்கி தருவார்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்ணலாம்? எனக்கு அந்த பேனா வேணுமே, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வாங்கிட்டாங்களே, என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம், எனக்கு அந்த பார்க்கர் பென் வேணுமே, என்ன பண்ணலாம்? நான் தான் சாத்தான், இங்கே ஒருத்தர் மாட்டிக்கிட்டான், இவனை எப்படியாச்சும் பாவத்தில் விழு வச்சிடலாம். மைக்கேல் மைக்கேல் நீ போயிட்டு உங்கள் அப்பாவோட பாக்கெட்லேருந்து காசு எடுத்துக்கோ போ. காசு எடுக்கலாமா? அது தப்பாச்சே, சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் அது பாவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. டேய் சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க பேசுகிறத நம்பாத, உட்பட மாட்டேன், போ போய் காசு எடுத்துக்கோ, இந்த சான்ஸை விட்டா உனக்கு அந்த பெண் கிடைக்காது, போ. ஆமாம் ஆமாம், இந்த சான்ஸை விட்டா கிடைக்காது, சரி நம்ம எடுத்துக்கலாம். இவன் பாவத்தில் விழ வச்சாச்சு. எப்படியோ இந்த பேனா வாங்கிட்டு வந்துட்டோம், எப்படியோ சாதிச்சிட்டோம். அண்ணா பேனா வாங்கிட்டேன், ஆனா அந்த முழுசா சந்தோஷமா அதை அனுபவிக்க முடியலையே, ஏதோ பாரமா இருக்கு மனசெல்லாம், ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு, என்ன பண்றது? ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கேன், இந்த பேனா வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படியாவது வாங்கினுன்ற எண்ணம் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ வாங்கிட்ட பிறகு மனசு ரொம்ப பாரமாக இருக்கேன், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? ஏய் மைக்கேல். என்னங்க டேடி? என்ன என்ன ஒரு மாதிரி இருக்க டேடி? டேடி என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு? டேடி என்ன மன்னிச்சிருங்க டேடி. மன்னிப்பா? எதுக்கு நான் உன்னை மன்னிக்கணும்? டேடி நான் உங்கள்கிட்ட பெண்ணு கேட்டேன்ல. ஆமாம், நான் கூட அப்பா வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். டேடி என்னடா சொல்கிறா, அந்த பெண்ணு நான் வாங்கிட்டேன் டேடி. ஆமா வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு ஏது பணம்? டேடி நீ எனக்கு அப்புறமா வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் உங்கள் பேச்சை கேட்காம உங்கள் பேக்கெட்டில் போய் எனக்கு பணத்தை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் டேடி. என்னது, என் பேக்கெட்டில் இருந்து என் பர்மிஷன் இல்லாமல்
நீ பணத்தை எடுத்துட்டியா? ஆமா டாடி, என்ன மன்னிச்சிருங்க டாடி, ப்ளீஸ் டாடி. ஏய் மைக்கேல், பாத்தியா நீ செய்யக்கூடாத தப்பை செஞ்சதுனால இப்ப தலை குனிச்சு நிக்கிற. மைக்கேல், நீதிமொழிக்கு 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோன்னு இரக்கம் பெறுவான்னு சொல்லி சொல்லுது. பாரு, நீ பாவம் செஞ்ச தப்பு செஞ்சதான், அது எனக்கு வருத்தம். ஆனால் நீ என்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டல, அதை மறைக்காம, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். பாரு, இனிமே அந்த மாதிரி தப்பு செய்யாத, சரியா? நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதே நேரத்தில் ஏசப்பாவும் உன்னை மன்னிக்கணும், அவர்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்கணும். இனி எந்த துணிகரமான பாவத்தையும் செய்யாம, அதை மறைக்காம ஐசப்பா கிட்ட அறிக்கை செய், சரியா? ஓகே டாடி. டாடி, நீங்க என்ன உண்மையிலே மன்னிச்சிட்டீங்களா டாடி? நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா. தேங்க்யூ டாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கேட்டீங்களா? பாரு, நம்ம எப்போதும் பாவம் செய்யாம, பாவத்தை மறைக்காம நம்ம உண்மை உள்ளவர்களாக வாழணும், சரியா? இனிமே அப்படி செய்வீங்களா? ஆமா, என்ன மாதிரி நீங்களும் அவசரப்பட்டு பாவம் செய்யாதீங்க. ஆமா, மைக்கேல் சொன்னது கரெக்டு தான். நீங்க எப்போதும் உண்மையா இருக்கணும், ஐசப்பாக்கு பெரியமையா இருக்கணும். என்ன மைக்? ஆமா டாடி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். சரி குட்டீஸ், இப்போ பைபிள் டிவோஷன் எடுக்கிறதுக்காக நம்ம ஹில்டா அக்கா வந்திருக்காங்க. பாவத்தை மறைக்காதே, டோன்ட் கவர் யுவர் சின்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறாங்க. என்னன்னு கேப்போமா? சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே, உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தையும் வெள்ளத்தையும் தந்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம் வேதத்திலிருந்து ஆண்டி உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையினுடைய தலைப்பு, பாவத்தை மறைக்காதே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற சிறு சிறு தவறுகளை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் சுத்தமாகி நம்முடைய வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிறு வயதிலே நீங்கள் அப்படி செய்யும் பொழுது, வாலிப வயதானாலும் சரி, நீங்கள் பெரியவர்களானாலும் சரி, நீங்கள் ஆண்டவரோடு கூட நடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து யோசுவாவின் தலைமையிலே வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு முன்பாக எரிகோ பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்திலிருந்து ஒருவரும் வெளியே வரவும் முடியாது, உள்ளே போகவும் முடியாது. ஆண்டவர் யோசுவாவை கூப்பிட்டு, இந்த பட்டணத்தையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் என் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி, அந்த பெரிய எரிகோ பட்டணத்தை எப்படி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதன்படி யோசுவா ஜனங்களை வழிநடத்தி அந்த எரிகோ மதில்களை உடைத்து அந்த பட்டணத்தை பிடிக்கிறார். ஆண்டவர் அவளோடு கூட அதை பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் பொழுது அதில் ஒரு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த பொருட்கள் எல்லாம் சாபத்தீடான பொருட்கள். அதை கொண்டு வந்து இஸ்ரவேல் கூடாரங்களிலே சாபத்தை கொண்டு வராதீர்கள் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். அதே போல யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். பிறகு அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய பட்டணம், அந்த பட்டணத்தின் பெயர் ஆயி. அந்த பட்டணத்தை பிடிக்க யோசுவா ஒரு 3000 பேர்கள் அனுப்பி வைக்கிறார். ஆனால் அவர்களோ அந்த ஆயி பட்டணத்தால் இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடித்து 36 பேரை வெட்டி கொன்று போட்டு விடுகிறார்கள். இதை கேட்ட யோசுவா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சபமான பொருட்கள் கூடாரத்தில் இருக்கிறது, அதை எடுத்து போடுங்கள். சவமான பொருட்களை வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் சத்ருக்கு முன்பாக நீங்கள் முறிந்து ஓடுவீர்கள் என்று சொல்லி அவர் ஆண்டவர் பேசுகிறார். யோசுவா அதிகாலமே எழும்பி கோத்திரமாய் நிற்க வைத்து அவர்களை குறிக்கும் பொழுது அது யூதா கோத்திரத்தின் மேலே குறிவிடுகிறது.
இந்த யூதா கோத்திரத்திலே சேராவின் மகனாயிருக்கிற ஆகான் மேலே அந்த குறி விடுகிறது. அப்பொழுது ஆகானை கூப்பிட்டு, யோசுவா என்ன பாவம் செய்தாய், அதை அறிக்கையிடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆகான், ஆமாம், கொள்ளையிலே பாலஸ்தீன அழகிய சால்வை ஒன்றையும் 200 சேக்கால் வெள்ளியையும் 50 சேக்கால் பொன் பாளையத்தையும் நான் எடுத்து பூமியிலே தோன்றி என்னுடைய கூடாரத்திலே நான் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி அந்த பொருட்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவருடைய குமாரர்கள், குமார்த்திகள், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஒரு பள்ளத்தாக்குகளை கொண்டு போய் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் கல்லெறிந்து கொன்றுவிட்டு அவனுக்குண்டான எல்லா பொருட்களையும் எரித்து விடுகிறார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கோபம் நீங்கி நீங்கள் இப்பொழுது போய் ஆயு பட்டணத்தை பிடியுங்கள், அதை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அதுபோல அவர்கள் யோசுவாவின் தலைமையிலே ஆயு பட்டணத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அருமையான பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள், ஆனால் ஆகான் கீழ்ப்படியாமல் பாவத்துக்குள்ளாய் போய்விட்டான். பாவத்துக்குள்ளாய் போன ஆகான் மறித்து போய்விட்டான். அவனோடு அவனுடைய குடும்பமும் நாசமாகி போய்விட்டது. அருமையான சிறு பிள்ளைகளே, நீங்கள் இந்த வேத வார்த்தையை கேட்டு பாவத்தை அறிக்கேட்டு கடவுளுக்கு பிரியமாய் வாழ சிறு வயதிலே இருந்தே நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வளரும் பொழுது, வாலிப பிராயத்திலும் சரி, நீங்கள் பெரியவர்கள் ஆகும்பொழுதும் சரி, கர்த்தரோடு கூட நடக்க சிறு வயதிலிருந்தே பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு இரத்தத்தாலே, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் பிரேயர் பண்றதுக்காக நீல் டவுன் பண்ணிக்கோங்க. ஜெமிமா நம்மளோட பிரேயர் லீட் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க, சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆகானோட ஸ்டோரி கேட்டீங்களா? ஆகான் காட் எடுக்க கூடாதுன்னு சொன்னதை எடுத்து ஒழிச்சு வச்சதுனால இஸ்ரேலைட்ஸ் அவங்க பேட்டில் தோத்துட்டாங்க. ஸோ நம்மளும் ஆகான் மாதிரி இல்லாம காடோட கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சின்ஸை மறைக்காம கன்ஃபஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணும். ஸோ ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க தந்த இந்த தருணத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடையே இருந்து பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, நாங்கள் இன்றைக்கி ஆகானோட ஸ்டோரியை கேட்டோம். அதில் ஆகானோட இச்சையினால் இஸ்ரவேல் மக்களுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் என்ன நடந்ததுன்னு நாங்கள் கேட்டோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆகானை போல இல்லாமல் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உமக்கு சித்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். டாபிக் பாவத்தை மறைக்காதே. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி ஒன்னு கொடுக்க போறேன். என்னன்னா, பைபிள்ல இருந்து 4 கேரக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஓல்ட் டெஸ்டமென்ட் கேரக்டர்ஸ், 2 நியூ டெஸ்டமென்ட் கேரக்டர்ஸ். அவங்கள பத்தி 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். என்னன்னா, ஒன்னு வந்து அவங்க ஆண்டவருக்கு விரோதமா என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு, இன்னொன்னு என்னன்னா, அந்த பாவம் செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சுன்னு ரெஃபரன்ஸோட எழுதி உங்க சண்டே கிளாஸ் அக்காக்கு பிரைவேட் சாட்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுங்க, சரியா? இந்த ஆக்டிவிட்டிக்கு உங்க மம்மி டாடி கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டுக்கோங்க, ஓகே? இப்போ நம்ம ஒரு விட்னஸ் கேட்க போறோம். நம்ம சர்ச் சண்டே கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ண பிரதீப் அண்ணா அவங்க லைஃப்ல என்னென்ன பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சுன்னு நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க, கேக்கலாமா? ஹலோ சில்ட்ரன், ப்ரேஸ் தி லார்ட். நீங்க கர்த்தர் கிருபையினால் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட பெயர் பிரதீப் சாமுவேல். பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் நம்மளுடைய சண்டே ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா படித்தேன். அதாவது 1980ல இருந்து 1994 வரைக்கும் நான் வந்து ஸ்டூடெண்டாக இருந்தேன். 1980ல வந்து நம்ம சண்டே ஸ்கூல் சூப்பர்வைசர் சுந்தரராஜ் ஆல்பர்ட் அங்கிள், அந்த டைம்ல நான் பிக்னஸாக ஜாயின் பண்ணேன். அப்போது நம்மளுடைய சண்டே ஸ்கூல் இப்போ இருக்கிற இடத்துல வந்து இல்லை, நம்ம இப்போ இருக்கிற பில்டிங்க்கு எதிரில் இருக்கிற அந்த பார்க்கிங் லாட்ல தான் நம்ம சண்டே ஸ்கூல் இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன ஒரு பில்டிங் இருந்துச்சு, அங்கே தான் சண்டே ஸ்கூல் நடக்கும். அதை ஒட்டி ஒரு சின்ன ஒரு பிளே ஏரியாவும் இருந்துச்சு, அங்கே ஸ்லைடு ஸ்விங் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாலியாக அந்த இடத்துல இருந்து விளையாடுவோம். அப்போ சண்டே ஸ்கூலில் ஆரம்ப கட்டத்தில் 1980ல்
நாங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஊக்குவிச்சாங்க, ரொம்ப அன்பாக இருந்தாங்க, பல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, பல பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க, பிப்ளிக்கல் வேல்யூஸ் வந்து அந்த காலகட்டத்தில் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்லாவே ஞாபகம் இருக்கு. மாலினி அக்கா இருந்தாங்க, ஜான்சி அக்கா இருந்தாங்க, மெர்லின் அக்கா இருந்தாங்க, அனபெல் அக்கா இருந்தாங்க, ராணி அக்கா இருந்தாங்க, பெல்லா சார்ஸ் ஆண்டி இருந்தாங்க, பட்டு ராணி ஆண்டி இருந்தாங்க, அப்புறம் டெய்ஸி அக்கா இருந்தாங்க, அண்ட் விக்டோரியா ஆண்டியும் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க வந்து எல்லா விஷயங்களும் சொல்லி தருவாங்க. அந்த காலகட்டத்தில் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் பேரும், சண்டே ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் பேரும் எனக்கு ஞாபகம் இருக்கு. மோசஸ், மெல்வின், டிமோத்தி, பீட்டர், ஏப்ரஹாம், திபாகர், எல்வின், சுகிரிசன், இவங்க எல்லாரும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ். நான் வந்து சண்டே ஸ்கூலில் படிக்கும் போது அந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய பாட்டுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அந்த காலகட்டத்தில். ஸோ அதுலேருந்து ஒரு பாட்டு பாட நான் விரும்புகிறேன். எக்கள முழங்க இயேசு ராஜன் வருவார், ஆரவார தூதர் சேனையோடு வருவார், மகிமையின் மகாராஜன் இயேசு விரைந்து வருவார், பரிசுத்தவான்கள் பறந்து போக எழும்பிடுவோமே, பூம் 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 முழுங்கிடுவோம், ஜூம் 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 பறந்திடுவோம், என்றும் என்றும் ஆம் ஜாம் ஜாம் என்று வாழ்ந்திடுவோம், இன்றும் என்றும் ஆம் ஜாம் ஜாம் என்று வாழ்ந்திடுவோம். எஸ், இந்த மாதிரி அழகான பாட்டுகளை எங்களை சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், ஆனால் எப்போவுமே அந்த சண்டே ஸ்கூலில் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த அந்த நேரத்தில் அந்த சண்டே ஸ்கூலில் அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் வித் த டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு எப்போவுமே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள், பிப்ளிக்கல் வேல்யூஸ் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ரீஜனல் மேனேஜராக இருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு என்னால் வளர்ந்து வர முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பல விஷயங்கள், பிப்ளிக்கல் வேல்யூஸ். ஸோ சக்ஸஸ் இன் லைஃப் depends on your priority. If your priority is Jesus Christ, then you will be successful. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பெரிய குழந்தைகள், இன்டர், சீனியர், சூப்பர் சீனியரில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள், அண்ட் யுவர் ப்ரையாரிட்டி ஷுட் பி சண்டே ஸ்கூல் வேர் யூ ஆர் பீங் டாட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் சேவியர். நீங்கள் வந்து எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் வென் யூ கமிட் யுவர் செல்ஃப் அண்ட் வென் யுவர் ப்ரையாரிட்டி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், definitely you will be successful in life. Thank you. எல்லா வாரமும் ஒரு மிஷனரிய பத்தி, அவங்க ஆண்டவர் என்னென்ன வேஸ்ல எல்லாம் ஆனர் பண்றாங்கன்றத பத்தி நம்ம பாக்குறோம்ல, அதே மாதிரி இன்னைக்கும் ரிட்டு அக்கா ஒரு மிஷனரிய பத்தி நம்மளுக்கு சொல்ல போறாங்க. யாருன்னு போய் பாப்போமா? இயேசு மசீகே ஜெய். இதோட அர்த்தம் தெரியணுமா? வாங்க நம்ம இன்னைக்குள்ள மிஷனரி ஸ்டோரிய பாப்போம். அமெரிக்காவில் கார்த்தேஜ்னு ஒரு இடத்துல ஒரு காட்ஃபியரிங் ஃபேமிலி வாழ்ந்தாங்க. அப்பா பேரு ஸ்மித் ஹாரிஸ் ஹைட், அவர் ஒரு பாஸ்டர். அம்மா பேரு லுசிண்டா. இவங்களுக்கு 6 சில்ட்ரன் இருந்தாங்க. அப்பா ஸ்மித் ஹாரிஸ் டெய்லி ஒரு ப்ரேயர் பண்ணுவார். அது என்னதுன்னா, உலகத்தில் எவ்வளோ மக்கள் இயேசப்பா தெரியாம வாழ்றாங்க, அவங்களுக்காக காட் நிறைய மிஷினரி ஒர்க்கர்ஸை எழுப்பணும்னு ப்ரே பண்ணுறாரு. இவரோட ப்ரேயர் காட் ஆன்சர் பண்ணி அவரோட 3 சில்ட்ரன் காட் மிஷினரி ஒர்க்காக சூஸ் பண்ணுறாரு. அதில் ஒருத்தர் பேர் தான் ஜான் ஹைட். அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஜான் ஹைட் ஃபாரின் கண்ட்ரீஸில் மிஷினரி ஒர்க் பண்ணுறதுக்காக பைபிள் காலேஜில் ட்ரைனிங் எடுக்கார். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே 1892 அமெரிக்காவிலேருந்து ஒரு ஸ்டீமரை போர்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு வர்றார். பஞ்சாப்க்கு வந்த பிறகு ஃபியூ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறார். ஃபர்ஸ்ட், மில்லியன்ஸ் ஆஃப் அன்பிலீவர்ஸ்க்கு மத்தியில் அங்கே வெறும் 5 மிஷினரி ஒர்க்கர்ஸ் இருந்தாங்களா. செகண்ட், அவருக்கு காது சரியாக கேட்காது, அதனால அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜஸ் அவரால் ஈஸியாக படிக்க முடியல. தேர்ட், அவர் மற்ற ஊழியக்காரங்க மாதிரி அவரால் ஸ்டேஜில் ஈஸியாக பேச முடியல. ஹி வாஸ் ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்லோ டு ஸ்பீக். ஆனாலும் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் அவர் ஓவர் கம் பண்ணி வந்து அங்கே இருக்கிற லாங்குவேஜஸை படிச்சிடுறாரு, பஞ்சாபி அண்ட் உருது. அதுக்கப்புறம் ஏசப்பா பற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறார். இப்போ ஃபியூ இயர்ஸ் பாஸ் ஆகுது. Just few people God accept பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரீம் பர்சிக்யூஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க.
அங்க இருக்கிற அன்பிலீவர்ஸ் அவங்கள அடிச்சு போட்டு அவங்கள வில்லேஜ்லேருந்து வெளியே ஒதுக்கியே வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் ஒருத்தரும் இயேசுவை அக்செப்ட் பண்ணல. ஜான் ஹைடுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவர் உடனே அவர் ரூமுக்கு போய் நீல் டவுன் பண்ணி காட் ப்ரே பண்றாரு. இயேசுப்பா ஏன் இது நடக்குது? சர்ச் பாவத்தில் மூழ்கி போயிருக்கிறது. கிறிஸ்டியன் லைஃப் சின்ஃபுல்லாக இருந்தால் எப்படி உங்கள் பிரேயர்ஸை அக்செப்ட் பண்ணுவேன்? Confess your sins and repent. அப்படின்னு காட் சொல்றார். ஜான் ஹைட் உடனே டிசைட் பண்றார், இந்த ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் பிரேயர் மட்டும்தான். ஸோ அவர் டே அண்ட் நைட் சர்ச்சுக்காக அன்பிலீவர்ஸ்க்காக வாரத்தோட ப்ரே பண்றாரு. சம்டைம்ஸ் 24 hours கண்டினியூஸா தூங்காம சாப்பிடாம ப்ரே பண்றார். இவர் ப்ரே பண்றது பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் இவருக்கு ஒரு நிக்நேம் தர்றாங்க. அது என்னதுன்னா ப்ரேயிங் ஹைட். இப்போ 1904 சியால்காட்னு ஒரு இடத்துல ஒரு பைபிள் கன்வென்ஷன் நடக்குது. அங்க பாஸ்டர்ஸ், மிஷனரிஸ், கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாரும் அட்டன் பண்றாங்க. அங்க ஜான் ஹைட் ஒரு டெஸ்டிமனி கொடுக்குறாரு. அது என்னதுன்னா, அவர் காலேஜ்ல இருக்கும்போது அவர் ஒரு ஆம்பிஷன் வச்சிருந்தாரா, ஐ வில் பிகம் அ ஃபேமஸ் மிஷனரி, நான் ஒரு குட் மிஷனரி ஆப்பேன், நான் வந்து இந்தியன் லாங்குவேஜை ஈஸிலி மாஸ்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் செட் பண்ணியிருந்தாரா. ஆனா காட் அவர் ஹார்ட்ல உணர்த்துறாரு, உன்னோட ஆம்பிஷன்ல நான் மட்டும்தானே இருக்கு, அதுல எனக்கு எங்க இடம் அப்படின்னு கேட்டார். உடனே ஜான் ஹைட் ரியலைஸ் பண்றாரு அவரோட ஹார்ட்ல பெருமை இருக்குன்னு. உடனே அவர் காட்ட போய் அவர் சின்ஸை கன்ஃபஸ் பண்ணி ரிப்பன் பண்றாரு. அவர் ப்ரே பண்றாரு, ஏசப்பா நான் ஒரு ஃபேமஸ் மிஷினரி ஆகாட்டி கூட பரவாயில்ல, ஆனா உங்க ஹோலி ஸ்பிரிட் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ப்ரே பண்றாரு. காட் அவர் ப்ரேயர் அக்செப்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வரார். இந்த டெஸ்டிமனி கேட்டோடனே அங்க இருக்கிற மக்களோட ஹார்ட்டும் டச் ஆகுது. அவங்களும் அவங்க சின்ஸை காட்ட போய் கன்ஃபஸ் பண்றாங்க அண்ட் ரிப்பன் பண்றாங்க. அன்னைக்கு சியால்காட் சர்ச்சில் ஒரு பெரிய ரிவைவல் வருது. இந்த கன்வென்ஷன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கண்டினியூ ஆகுது. 1908 கன்வென்ஷன்ல ஜான் ஒரு ப்ரேயர் பண்றாரு, ஓ காட் கிவ் மீ 1 soul per day. அந்த வருஷம் காட் அவருக்கு 400 souls தராரு. நெக்ஸ்ட் இயர் கன்வென்ஷன்ல அவர் 2 souls per day ப்ரே பண்றாரு, அந்த வருஷம் காட் அவருக்கு 800 souls தராரு. 1910 கன்வென்ஷன்ல அவர் ஒரு ஃபேமஸ் ப்ரேயர் பண்றாரு, அது என்னதுன்னா, கிவ் மீ சோல்ஸ் ஆஃப் காட் ஆர் ஐ டை. இதோட அர்த்தம் என்னன்னா, எசப்பா எனக்கு ஆத்மாக்களை தாங்க இல்லாட்டி நீ எடுத்துக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் 4 souls per day ப்ரே பண்றாரு. இந்த ப்ரேயரும் காட் ஆன்சர் பண்ணி அந்த வருஷம் தௌசண்ட்ஸ் ஆஃப் மக்கள் கிரைஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க. இந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஜான் ஹைட் இந்தியாவில் 20 years நடத்துறாரு. இவர் ப்ரேயர் மூலமா ஏகப்பட்ட மக்கள், மோர் தென் 1 lakh people கிரைஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க பஞ்சாப்லயும் அதை சுத்தி இருக்கிற இடத்துலயும். அதுக்கப்புறம் ஜான் ஹைட் சிக் ஆயிடுறாரு. அவர் திருப்பி அமெரிக்காக்கே போயிடுறாரு. 1912 அவர் இறந்து போயிடுறாரு. அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்னதுன்னா, போல் ஏசு மஷிக்கே ஜே. இதோட அர்த்தம் என்னன்னா, ஷவுட் விக்டரி டு ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப கூட நார்த் இந்தியாவில இருக்கிற வில்லேஜ் சர்ச்சஸ்க்கு போனீங்கன்னா அங்க இந்த மக்கள் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு கூட குடும்பமா வில்லேஜ் சர்ச்சஸ்க்கு போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ அங்க இருக்கிற மக்கள் எங்க கையை பிடிச்சி ஏசு மஷிக்கே ஜெயின்னு விஷ் பண்ணாங்க. இப்போ இந்த ஜான் ஹைட் ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், 2 points. ஃபர்ஸ்ட், ஜான் ஹைட் ப்ரேயர் அவர் லைஃப் ஸ்டைல வச்சிருந்தார். அவருக்கு ஒரு பிலீஃப் இருந்துச்சு, காட்ஸ் ஸ்பிரிட் அவரோட இருக்கிறதுனால அவரோட ப்ரேயர் கண்டிப்பா காட் ஆன்சர் பண்ணுவார்னு. அதனால அவர் சுத்தி இருக்கிற மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், அன்பிலீவர்ஸ்க்காக பாரத்தோட டெய்லி ப்ரே பண்றாரு. செகண்ட், ஜான் ஹைட் வாஸ் ஹோலி. ஜான் ஹைட் ரியலைஸ் பண்றாரு அவர் ஹார்ட்ல பெருமை இருக்குன்னு. உடனே அவர் சென்ஸ் காட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்றாரு அண்ட் ஹி ரிப்பென்டட். ஸோ காட் அவரை மைட்டி ப்ரேயர் வாரியரா எழுப்புறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுத்தி எவ்வளவு கஷ்டங்கள் இந்த காலத்துல நடக்குது. பிகாஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் நிறைய பேரோட லைஃப் அஃபெக்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, கரப்ஷன், மர்டர், என்னெல்லாமோ ப்ராப்ளம்ஸ் நம்மளை சுத்தி நடக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணணும். நம்ம ஜான் ஹைட் மாதிரி நீல் டவுன் பண்ணி காட்ட டெய்லி பாரத்தோட ப்ரே பண்ணணும். இப்போ காட் இந்த ப்ரேயர் அக்செப்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சின்ஸை கன்ஃபஸ் பண்ணணும். நம்ம மர்டர், தெஃப்ட் இதுதான் சின்ஸ்னு நினைக்கக்கூடாது. சின்ஸ் வந்து அப்பா அம்மா பேச்சு நம்ம கேட்காட்டி, நம்ம ஹார்ட்ல ப்ரைட், அரகன்ஸ், ஆங்கர், ஈகோ இது கூட சின் தான். ஸோ உங்க சின்ஸை காட்ட போய் ஃபர்ஸ்ட் கன்ஃபஸ் பண்ணுங்க. காட் எப்படி ஜான் ஹைடை விக்டோரியஸா அவர் சின்லேருந்து அவர் வெளியே கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி உங்க சின்லேயும் அவர் காட் விக்டோரியஸா உங்களை வெளியே கொண்டு வருவார். அப்போ நீங்க பண்ற ப்ரேயர் ஜான் ஹைட் ப்ரேயர் மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா, காட் எப்படி ஜான் ஹைட் ப்ரேயர் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கே ஒரு பெரிய ரிவைவல் கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி உங்க ப்ரேயர் மூலமா காட் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ரிவைவல் கொண்டு வருவார். ப்ரே பண்ணுவீங்களா பிள்ளைங்களா? இப்ப என் கூட சேர்ந்து சொல்றீங்களா?
அதுக்கான லிங்க்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலா உங்களுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி ஒன்னு இருக்கு. என்னன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா 5 weeks ஜெனரல் டிவோஷனுக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சீக்கிரமா ஃபில் பண்ணி உங்க சண்டே கிளாஸ் அக்காவுக்கு அனுப்பிடுங்க. யாரு ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு சண்டே கிளாஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. சோ சீக்கிரமா அனுப்பிடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டோட்டலா பண்றதுக்கு 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த லிங்க் ஆக்டிவிட்டி, இன்னொன்னு வந்து பைபிள்ல இருந்து அந்த 4 கேரக்டர்ஸ்க்கு அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அதுக்காக அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சுன்னு ரெஃபரன்ஸோட எழுதி உங்க சண்டே கிளாஸ் அக்காவுக்கு அனுப்பிடுங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரேயர் பண்றதுக்காக பியூலா கிளமெண்ட் ஆண்டி வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? குட்டி பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆன்லைன்ல வரைகிற நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒழுங்கா கவனிக்கிறீங்கல்ல? இன்னைக்கு நம்ம அக்கா உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஆகான பெருஜன் கதையை சொன்னாங்க, பைபிள் வசனம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் கவனமா கட்டிக்கிட்டீங்கல்ல? சரி, ஓகே, இப்ப ஒரு சின்ன தேவம் பண்ணலாமா? அன்பும் இறக்கம் இருந்து எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உங்க நன்றியோட சொல்த்துகிற சுவாமி, கடந்த காலம் முழுவதும் அப்பா நீர் எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தின உமது மகாபெரிய கிருபைக்காக உமை கூடாக்குடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக அந்த குழந்தைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வசனங்களும் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஐயத்துப்பா, அவர்கள் உம்முடைய ஞானத்திலும் தேவ கிருபையிலும் அவர்கள் நாளுக்கு நாள் வளர நீ உதவி புரியும் செய்யும்பா. அவருடைய கைகளை நீர் பிடித்து வழிநடத்தப்பா. அவர்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ வசனங்களும் இயேசுவே அவர்களுடைய வருங்காலங்களிலே அவர்களுக்கு கேடகமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற சுவாமி, அவர்கள் சிறு கூட்ட சந்ததியாக அந்த பிள்ளைகளை பிரித்தெடுத்து ஆண்டவரே நீ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பெற்றோர்களை ஆசீர்வதி ராஜா. இவர்களுக்கு எல்லா ஆவிக்குரிய ஜீவியத்திலே இவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த நீ அவர்கள் திரும்பி பாராட்டு சுவாமி. ஆண்டவரே, இன்று நான் வரப்போற 17ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜோ ஃபிட்டர்ஸுக்காக கூட ஜெபிக்கிறப்பா. அவனை ஆசிரியம் அவன் இந்த விதமாக அநேக பிறந்த நாளை காணவும் நீடி ஆழி தந்து அவனிட சுகத்தோடும் பலத்தோடும் காத்து கொள்ளு சுவாமி. இயேசுவே, இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமிலே பங்கு கொள்கிற டீச்சர்ஸுக்காகவும் பொறுப்பாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசிரியம், அவர்களுடைய குடும்பங்களை ஆசிரியப்பா. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என்னை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான் சுவாமி. எங்கள் தப்பை போதகரையும் ஆசிரியம் அவருடைய குடும்பத்தையும் என் ஆசிரியர் ராஜா. ஆண்டவே, ஆதேசப்பா, நாங்கள் எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டப்பா. இந்த பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போக வேண்டுமாப்பா. இந்த அசாதாரண சூழ்நிலையை அப்பா சீக்கிரத்திலேயே மாற்றி போட்டேன். ஆண்டவே, நாங்கள் பழைய நிலைகளில் எல்லாவற்றையும் செய்ய நீ கிருபை பாராட்டப்பா. இறங்கும் இறங்கப்பா இறங்கும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். Amen. Isaiah 61 verse 7. Instead of your shame, there shall be a double portion. Instead of dishonor, they shall rejoice in their Lord. Therefore, in their land, they shall possess a double portion. They shall have everlasting joy. Thank you. Daniel 5 verses 24 to 28. So from his presence, the hand was sent, and this writing was inscribed. And this is the writing that was inscribed: Mene, Mene, Tekel, and Persin. This is the interpretation of the matter. Mene, God has numbered the days of your kingdom and brought it to an end. Tekel, you have been weighed on the scales
and throne waiting. Peres, your kingdom is divided and given to the Medes and Persians. Daniel 5 verses 24 to 28. Hosea 5:14-15. Seek good, not evil, that you may live. Then the Lord God Almighty will be with you, just you have say He is. Hate evil, love good. Maintain justice in the courts. Perhaps the Lord God Almighty will have mercy on the remnant of Joseph. Amos 5:14-15. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆமோஸ் 5:14-15.